யாரையாவது சாகடிப்பது என்கிற ஒரு அரசியல். இது உலகம் பூராவும் பரவி இருக்கிறது. இது உலக மானுட நேயத்திற்கு சவால் விடுகிறது. இது உலக சகோதரத்துவத்துக்கு சவால் விடுகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அன்பிற்கு சவால் விடுகிறது. ஒரு கையால் பிடித்துவிடக்கூடிய ஒரு கூட்டம் ஆயுதத்தையும் சில அந்நிய உதவிகளையும் வைத்துக் கொண்டு ஒரு தேசத்தை சுடுகாடாக்குவது என்று தீர்மானித்து விட்டார்கள். இவர்கள் தமிழர்களுக்கும் நண்பர்கள் இல்லை, ஈழத்து தமிழர்களுக்கும் நண்பர்கள் இல்லை, இந்தியாவுக்கும் நண்பர்கள் இல்லை, இலங்கைக்கும் நண்பர்கள் இல்லை, தமக்கே நண்பர்கள் இல்லை அவர்கள். எனவே இந்த அழிவு பாதையிலே இருந்து அவர்கள் அனைவரையும் மீட்டல் வேண்டும். இவர்கள் மீண்டார்கள். இந்தியாவோடு சேர்ந்து ஜனநாயக அரசியலுக்கு அங்கே கால்கோள் நடத்தினார்கள். அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், தமிழருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து தர வேண்டும் என்றும் நாம் பாடுபட்டதையெல்லாம் அவர்கள் தகமையினால் அளித்திருக்கிறார்கள். எனவே ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு மேலும் இன்னலுக்கு ஆளாவதற்கு காரணம் வெறி பிடித்த அவர்களை போராளிகள் என்றோ புரட்சிக்காரர்கள் என்றோ உலகம் ஒப்பாது. அவர்கள் வெறும் வன்முறையை வழிபடுகின்ற பாசிஸ்டுகள். அவர்களுக்கு தேசம் இல்லை, அவர்களுக்கு இனம் இல்லை, அவர்களுக்கு மொழி இல்லை, அவர்களுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, பிள்ளை இல்லை, சந்ததி இல்லை. இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு கொள்கை, இப்படி ஒரு கோட்பாடுக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் பலியாவதும், அதை எதிர்த்து பலியாவதும் எது பெருமைப்படத்தக்கது என்றால் பத்மநாபாவின் மரணம் பெருமைப்படத்தக்கது. அந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத தாந்தோன்றித்தனமான வன்முறையை எதிர்த்து, வன்முறையை ஒரு அரசியல் வழிமுறை என்று அங்கீகரித்திருந்தவர்கள் ஜனநாயகத்தின்பால் மக்களின் நல்வாழ்வுக்காக இந்தியாவோடு நட்பு கொண்டு, நம்பிக்கை கொண்டு, நல்லெண்ணம் கொண்டு ஒரு புதிய அரசியலை அங்கே வித்திட்ட பாவத்திற்காகத்தான் இந்த வெறியர்கள் அவர்களை இங்கே வந்து கொன்றார்கள். அவர்களின் மீது தமிழர்களுக்கு கூட இந்திய ராணுவத்தையே ஆட்டி படைத்தவர்கள், திருப்பி அனுப்பியவர்கள், வெல்ல முடியாதவர்கள், போராடுகிறவர்கள், உயிருக்கு துணிந்தவர்கள் என்றெல்லாம் அவருடைய அதிவு தீவிரவாதத்திற்காக இங்கே அனுதாபம் செலுத்திக் கொண்டிருந்த, ஆதரவு காட்டிக் கொண்டிருந்த தமிழ் மக்களின் அன்பையும் அவர்கள் முற்ற குடைத்து எறிந்து விட்டார்கள். எனவே கொலைபாதகர்களை, கொலை தவிர வேறு கொள்கை இல்லாதவர்கள் இந்தியாவோ தமிழக மக்களோ ஒருபோதும் ஏற்க முடியாது. எல்டிடிஐ இந்தியாவிலே ஆதரிப்பவர்கள் ஒன்று கோழைகளாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். மனிதாபிமானமுடைய, அரசியலுடைய, நெறியுடைய, பண்பு உடைய, தமிழ் அறிந்த, தமிழ் நாகரிகம் அறிந்த ஒருவனும் அவரை ஆதரிக்க முடியாது. உயிருக்கு பயந்து கொன்று விடுவார்களோ என்று ஆதரிப்பார். அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. பயந்து பயத்தினால் தருகின்ற ஆதரவு எப்படி பலனளிக்கும்? இன்றைக்கு சோவியத் யூனியனுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஆதியில் வன்முறையை கையாண்டதே என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே வன்முறை குறுகிய கால வெற்றியை தரும். ஆனால் இவர்கள் கையாளுகிற வன்முறையில் குறுகிய கால வெற்றி கூட கிடைக்காது. மக்களை வாழ்விப்பதற்காகத்தான் போராட்டமே ஒழிய, மக்களை கொல்வதற்காக, மக்களை அனாதைகளாக, தனி ஈழம் கேட்பவர்கள் அந்த மண்ணை விட்டு ஏன் பரிதவித்து ஓடி வருகிறார்கள்? தனியிடம் கேட்டு ஆயுதம் ஏந்தியவர்கள் அந்த மக்களை அங்கே இருக்க வைத்து சாப்பாடு கழுங்கள் நாங்கள் தருகிறோம், ஆதரவு கழுங்கள் நாங்கள் தருகிறோம், உங்கள் மக்களை இந்தியாவில் 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது, இங்கே இருந்து அகதிகளாக 100 பேர் எந்த தேசத்துக்காவது போனது உண்டா? அப்படி அனுப்புகிற மக்களை அப்படி 4 பக்கமும் சிதறடித்து வேட்டுகிற ஒரு அரசியல் இயக்கத்திற்கு அரசியல் பொறுப்பு இருப்பதாக உலகத்தினர் நம்ப மாட்டார்கள். இவர்கள் தலைமையகம் டெல்லியிலே இருக்கிறது. சாகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கொல்லுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். கொல்ல தூண்டுபவர்களும் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலை போட்டு உலகெல்லாம் கூக்குரல் கிளப்புபவர்களும் லண்டனிலே உல்லாசமாக மாபெரும் வல்லரசு தலைவர்கள் போல் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விடுகிறார்கள். வெட்கவில்லை. இவர்களை பார்க்கின்ற பொழுது நாணத்தால் நாங்கள் தலைகுனிகிறோம். இவர்களுடைய நன்றி கட்ட தனத்துக்காக தலைகுனிகிறோம். சொந்த சகோதரர்களை கொல்லுகின்ற இவர்களுடைய சூரத்தனத்தை இந்தியா ஒருபோதும் பாராட்டாது. இந்த ஆபத்திலே இருந்து இந்திய இளைஞர்களை மீட்க வேண்டும். வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் சுரண்டலும், ஒரு பக்கம் சுகபோகமும் இன்னொரு பக்கம் பட்டினியும் சாவும் இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இளைஞர்கள் அதிதீவிரவாதத்திற்கு
நிச்சயம் பலியாவார்கள். ஆயினும் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களோடு சென்று அவர்களுடைய லட்சியத்திற்காக அவர்களையே முதலில் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் பணியை ஏற்றிருந்தவர் பத்மநாபாவும் அவரது நண்பர்களும். இவர்களை அத்தனை இந்த போராளிகளில் சல்லடை போட்டு சலித்து சலித்து பார்த்து உலக அரசியல், உள்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், தத்துவம் எல்லாம் தெரிந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நாங்கள் தேடி தேடி சலித்தெடுத்த நண்பர்கள் இவர்கள். அவர்களை கொன்று விடுவதனால் அவர்களை எல்லாரையும் கொண்டுவிட முடியாது, அவர்கள் கொள்கைகளையும் கொண்டுவிட முடியாது. எனவே இவர்கள் வெல்ல வேண்டும் என்றால் இவர்கள் பாதையிலே இலங்கையிலே உள்ள யாழ்ப்பாணத்திலே உள்ள தமிழர்கள் செல்லுதல் வேண்டும். நடுவிலே அவர்களுக்கு உரிய மரியாதையையும் உரிய அரசியல் சூழ்நிலையையும் வாழ்க்கை சூழ்நிலையையும் இலங்கையினுடைய நிலைமை மாறிவிட்டது என்கிற நம்பிக்கையை இலங்கை வாழ் தமிழருக்கு ஏற்படுத்துவதிலும் மாபெரும் வெற்றி கண்டவர் பத்மநாபா. எனவே அவரது மரணம் குறித்து நாம் பெருமிதம் அடைகிறோம், அவருக்கு வீர வணக்கம் செய்கிறோம். அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி செய்வதல்ல நம்முடைய காரியம். அவர்கள் ரத்தாஞ்சலி செய்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். தெரியும் எப்படியும் கொல்லப்படுவோம், இந்த கொள்கைக்காக கொல்லப்பட்டால் அதிலே நாங்கள் இரும்பு எய்துகிறோம் என்று எண்ணுகின்ற வீர நெஞ்சம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நெஞ்சத்திற்கு தமிழ் மக்கள் தலை வணங்குவார்கள். அவருடைய நண்பர்கள் இங்கே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய மனமும் இன்றைக்கு என் நிலையில் இருக்கின்றது என்று நமக்கு தெரியும். தமிழர்களின் நிலை வேறு, இவர்கள் நிலை வேறு அல்ல. ஆகவே தமிழர்களின் வாழ்வு மறுபடியும் தலையெடுக்க வேண்டுமானால் வன்முறையை நாம் ஆழமாக சித்தாந்த ரீதியாக சிந்தித்து பார்த்து உலக ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்களை எல்லாம் பார்த்து இன்றைக்கு வன்முறையினால் எந்த காரியமும் சாதிக்க முடியாது, எந்த காரியத்தையும் சாதிக்காமல் மனிதனை கொன்றழிக்கின்ற ஒரு மதோன்மத்தம் பிடித்த ஒரு சித்தாந்தத்திலிருந்து இவர்கள் வன்முறையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து இலங்கையை, இந்தியாவை, உலகத்தில் உள்ள வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும். அந்த மாபெரும் பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் பத்மநாபாவும் அவரது தோழர்களும் வீரமரணம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பணி தொடரும், அவர்களுடைய லட்சியம் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக ஜெகஜீவன் ராம் காங்கிரசினுடைய தலைவர் ஏ கே ஜெயநிதி, டாக்டர் ஜெயநிதி அவர்கள். அருமை நண்பர் அவைத்தலைவர் திரு பால்ராஜ் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய நண்பர் மாணிக்கம் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் ஜெயகாந்தன் அவர்களே, நண்பர்களே, ஆங்கிலத்தில் சொன்னால் பெட்டர் லேட் தேன் நெவர். ஆகவே இந்த இரங்கல் கூட்டம் தோழர் பத்மநாபா 19/6/1990 அன்று மறைந்து சுமார் 3 மாதத்துக்கு பிறகாவது 3 மாதத்துக்கு பிறகாவது தோழர் பால்ராஜும் அவர்கள் நண்பரின் கடும் முயற்சியால் இங்கே நாம் இங்கே கூடி ஒன்றுபட்டு எனக்கு முன்னால் பேசிய மதிப்புக்குரிய ஜெயகாந்தன் எந்த அளவுக்கு உண்மைகளை உங்களிடம் உணர்த்தினாரோ அதே போன்ற கூட்டங்கள் தமிழகம் எங்கும் நடக்க வேண்டுமென்ற, மக்கள் எல்லோரும் அந்த அளவுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டுமென்ற எண்ணத்துடன் நானும் இந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து தோழர் பத்மநாபாவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். With your permission, I would like to continue my speaking.